நேற்றைய தினம் நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் நேற்றைய தினத்திலே இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே இலங்கை அணி மிகச்சிறப்பாக விளையாடி வெற்றியினையும் பெற்றிருக்கிறது. நீண்ட காலத்தின் பின் இந்திய அணிக்கு எதிராக இலங்கை அணி பெற்றிருக்கின்ற ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்திலே இரண்டாவது ஒருநாள் போட்டி வெற்றியாகவும் இலங்கை அணிக்கு நேற்றைய வெற்றி அமைந்திருக்கிறது. நேற்றைய தினத்திலே இலங்கை அணி வீரர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி குறிப்பாக பந்து வீச்சு துடுப்பாட்டம் என இரண்டு துறைகளிலும் இலங்கை அணி வீரர்கள் பிரகாசித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்த மட்டிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த சிக்கர் தவான் முதலாவதாக துடுப்படுத்தாட விரும்பியிருந்தார். ஆரம்பம் முதலே இந்திய வீரர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். குறிப்பாக பிருத்வி ஷாவின் ஆட்டம் நேற்றைய தினத்திலும் மெய்க்கத்தக்கதாக இருந்தது. நேற்றைய போட்டியிலே மழை காரணமாக சிறிது நேரம் போட்டி தடைப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 47 ஓவர்களாக போட்டி குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் 118 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்ற நிலையில் இருந்த இந்திய அணி 225 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. காரணம் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் காட்டிய மாயாஜாலம் தான். அகில தனஞ்சய மற்றும் பிரவீன் ஜெயவிக்ரம மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்திய அணி ஆர் பிரேமதாசு மைதானத்திலே வைத்திருக்கின்ற 9 வருட ஆதிக்கம் நேற்றோடு முடிந்து போனது. ஸ்கோர் விவரங்களை பார்க்கின்ற போது இந்திய அணி முதலாவதாக தொடுப்படுத்தாடி 225 ஓட்டங்கள் 43 ஓவர்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் அணி சார்பாக 3S வீரர்கள் சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். பிருத்வி ஷா 49 ஓட்டங்கள், கன்னி போட்டியிலே விளையாடிய சாஞ்சு சாம்சன் 46 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 40 ஓட்டங்கள். பந்து வீச்சிலே இலங்கை அணி சார்பாக அகில தனஞ்சய 44 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், பிரவீன் ஜெயவிக்ரம 59 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், சமீர 55 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இந்த நிலையை டக்மத் லூயிஸ் முறைப்படி 227 என்கின்ற இலக்கை துரத்திய இலங்கை அணி 39 ஓவரிலே வெற்றி பெற்றது. 7 விக்கெட்டுகளை இழந்து அபிஸ்க பெர்னாண்டோ 76 ஓட்டங்களையும் பானுக ராஜபக்ச 65 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். இருவரும் மிகச்சிறந்த இணைப்பாட்டம் ஒன்றினை கட்டியளிப்பியிருந்தார்கள். இலங்கை அணியின் வெற்றிக்கான இணைப்பாட்டம் இந்த இரு வீரர்களால் பகிரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தட்டு தடுமாறு இறுதி நேரத்தில் விக்கெட்டுகளை எல்லாம் இழந்து கொண்டிருந்தது இலங்கை அணி. அந்த நேரத்தில் ரமேஷ் மெண்டிஸ் நிதானமாக நின்று ஓட்டங்களை குவித்து அணியை வெற்றி பாதைக்கு மலையிட்டு சென்றார். நேற்றைய போட்டியில் இலங்கை அணி பெற்றிருக்கின்ற வெற்றியானது நிச்சயமாக இலங்கை ரசிகர்களுக்கும் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் இந்த இளம்படையினை கொண்டு நிச்சயமாக இலங்கை அணியால் சாதிக்க முடியும் என்பதிலும் சந்தேகமில்லை. ஏனெனில் நேற்றைய போட்டியிலே விளையாடி இருந்த வீரர்கள் எல்லாம் மிகவும் அனுபவம் குறைந்த வீரர்கள், மிகவும் இளம் வீரர்கள். இவர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை அளிப்பதன் மூலம் இவர்களை கொண்டு ஒரு மிகச்சிறந்த அணியை கட்டியெழுப்ப முடியும் என்றும் கூறியிருந்தார் தசும் சானக். இந்த போட்டி பற்றிய உங்களது கருத்துக்களையும் T20 போட்டியிலே விளையாடுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு பிளேயிங் லெவனையும் மறக்காமல் கமெண்ட்ஸிலே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்வதுடன் நீங்கள் இன்னும் பட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.